வெல்கம் டு உமா சமையல். நான் இப்போது வாழைத்தண்டு கறி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு வாழைத்தண்டு எடுத்து இந்த மேலே தோலெல்லாம் இப்படி சீவிடணும். பட்டப்பட்டையாக இருக்குல்ல, அதெல்லாம் சீவிக்கணும். இப்போ வெளியில் இருக்கிற அந்த பட்டையெல்லாம் எடுத்துட்டேன். இந்தமாரி சீவி வச்சுருக்கேன். இதை ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து மோரில் போடணும். அப்போ தான் கருக்காமல் வெள்ளையாகவே இருக்கும். எல்லா வாழைத்தண்டையும் இந்த மோரில் போட்டிருக்கேன். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இதில் தண்டில் நார் இல்லை. நார் இருந்தால் இதேமாரி ஃபோர்க்கோ ரெண்டு குச்சியோ வச்சுட்டு இப்படி சுற்றினா அதில் வந்துடும். இதில் இல்லை, அதனால் நல்ல தண்டு. இப்போ கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வாழைத்தண்டு கறிக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன். கடுகு போடுறேன். உளுத்தம்பருப்பு போடுறேன். கடுகு உரித்துட்டு பெருங்காயம், கருகப்புல, இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருத்து கொஞ்சம் பயத்தம்பருப்பு வேக போகிறோம். இதுலேயே ஊற வச்சுருக்கேன். ஒரு கரண்டி ஊற வச்சேன், ஹாஃப் அன் அவர் ஊறி எடுத்து இதில் போடுறேன். நல்லாயிருக்கும் கறிக்கு, சுண்டல் மாதிரி இருக்கும். இப்போ பயத்தம்பருப்பு போட்டேன், மூடி வச்சா சீக்கிரம் வந்துடும். ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பயத்தம்பருப்பு வேகட்டும், அப்புறம் வாழைத்தண்டு போட்டுடலாம். இப்போ பாதிக்கு மேலே வந்துருச்சு பயத்தம்பருப்பு. இப்போ வாழைத்தண்டு போட்டுடலாம். மோர்லேருந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். ஒரு பத்து நிமிஷம் வேகட்டை மூடி வச்சுட்றேன். ஒரு பத்து நிமிஷம் வெந்துடுத்து, நல்லா வெந்துடுத்து பாருங்க. இப்போ தேங்காய் போடுறேன். தேங்காயோட பச்சை மிளகாயை இப்படி செதைச்சு போட்டால் நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு கறி, கேபேஜ் கறிக்கெல்லாம் நான் இப்படி தான் போடுவேன். நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். வாழைத்தண்டு கறி ரெடி.